இல்ல எனக்கு என்னன்னா அந்த டைம்ல ஒரு பெரிய ஒரு ஃபெட்அப்ல இருந்த லைஃப்ல வந்து எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நாட் ஒன்லி பிசிக்கல் ஆக்சிடென்ட் கிடையாது மென்டல் ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்பட்டிருந்தது அந்த டைம்ல எனக்கே ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு அப்போ இந்த ஆப்ஷன் வரும்போது நான் வந்து அதை அவாய்ட் பண்ற செகண்ட் ஆப்ஷன் எடுக்கல ஒரு மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப டஃபான விஷயம் சினிமா இண்டஸ்ட்ரியில பொறுத்த மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேரக்டரா இருக்காங்க ஒவ்வொருத்தரோட நல்ல விஷயம் இருக்கு ஈக்குவலாக என் லைஃப்ல நடந்த எல்லாமே வெறும் ஃபேண்டசி மாதிரி தாங்க எல்லாமே வந்து நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் இருக்கு இந்த மாதிரி லவ் பண்ற மாதிரி பர்சன்ஸ் கிடைச்சா எல்லாரும் சூப்பரா இருக்கும் அதை மீன் பண்ணி அந்த எனக்கு ரொம்ப லைன்ஸ் ரொம்ப பிடிக்கும் எல்லா பொண்ணுகளுக்கும் பிடிக்கும்பா அந்த மாதிரி ரொம்ப வந்து உயிரை கொடுத்து லவ் பண்றது எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு வந்து எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புக்கு மேட்ச் ஆகிற பர்சன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு அழகா இருக்கும்னு அவசியம் கிடையாது ரொம்ப வசதியா இருக்கும்னு அவசியம் கிடையாது எனக்கு வந்து என்னோட வேவ்லென்த் புரிஞ்சுட்டு என்னை வந்து புரிஞ்சு சிரிக்க வச்சுட்டே இருக்க ஒரு பர்சனா இருக்கணும் அவ்வளவுதான் உங்க ஆதங்க எனக்கு புரியுது பட் கடவுள் வந்து எப்ப யார் வரணும்னு ஒண்ணு முடிவு பண்ணிருப்பாரு அதுதான் நடக்கும் நம்ம அதை எதுவும் மாத்த முடியாது சில விஷயம் வந்து நம்மள தாண்டி தலையெழுத்துல என்ன எழுதிருப்போம் அதுதான் நடக்கும் அதான் நம்புற ஆளு நான் இப்போ ரீசன்ட் டேஸாக எங்கள் அப்பா இல்லாத எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்கு ஏன்னா அவர் வந்து எனக்கு வந்து இந்த பொசிஷனில் எனக்கு ரொம்ப அவர் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா இண்டஸ்ட்ரி வரும்போது ஃபர்ஸ்ட் நான் என்கரேஜ் பண்ண போர்சன் எங்க அப்பா தான் சோ இப்ப நான் இதுக்கு அடுத்தடுத்து போற இடத்துல அவர் தான் நல்லா இருந்திருக்கும் சோ அது நடந்திருக்காம இருந்திருக்கலாம் இன்னொரு 10 இயர்ஸ் கூட இருந்திருக்கலாம்னு ஒரு மிஸ்ஸிங் இருக்கு எப்பவும் வணக்கம் மக்கள் திஸ் இஸ் விஜய் பிரானேஷ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் மன் தமிழ் இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா சஞ்சு என்கிற சங்கீதா இருக்காங்க சோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் மேம் ஹாய் பிரணேஷ் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்க மேம் இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த இடம் மாதிரியே நீங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லியே நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் முதல்ல கேட்கணும்னு நினைச்சதே நீங்க முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு இடத்துக்கு நான் சீரியலா இருக்கட்டும் இல்ல படமா இருக்கட்டும் வந்ததே ஒரு ஆக்சிடென்டலான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த ஆக்சிடென்டலான விஷயங்கிறத நாங்க எப்படி எடுத்துக்கலாம் லைக் ட்ரை பண்ணிட்டு இருந்து சடனா கிடைச்ச வாய்ப்புன்னு எடுத்துக்கலாமா இல்ல சடனா போயிட்டே இருந்தேன் ஏன் வழியில நான் போயிட்டு இருந்தேன்னு எடுத்துக்கலாமா இல்ல இது வந்து என் வழியில தான் நான் போயிட்டு இருந்தேன் ஒருத்தருக்கு உதவ போனேன் நான் ஆக்சுவலி எனக்கு வந்து கார் டிரைவிங் ஆரம்பத்துல இருந்தே தெரியும் சோ என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த ஆக்டிங் ட்ரை பண்ணும்போது அவர் டிராப் பண்றதுக்காக தான் என்ன கூப்பிட்டு போனார் விஷயம் நடந்தது அதுதான் டிராப் பண்ணதா போனேன் கொஞ்சம் அவர் வந்து நர்வஸா ஃபீல் பண்ணாரு அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் கம் ரிலேட்டிவ் ஸோ வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கேன் கூட வரீங்களா அப்படின்னாரு அதுக்காக உள்ள அப்படி என்ட்ரி ஆகி போனது தான் அப்புறம் அவங்களா கேட்டாங்க உங்களை பார்த்தா அவங்களுக்கு அந்த அவுட்லுக் இருக்கு நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுனாங்க ஆக்டிங் நம்ம ஜீரோங்க ஒன்றுமே தெரியாது நீங்கள் தைரியமாக நம்பி ஆப்ஷன் கொடுங்க நான் வந்து ஃபுல்ஃபில்லாக வேணால் கற்றுக்கிட்டு பண்ணுவேன்னு சொன்னேன் ஆனால் அந்த ஒரு வார்த்தையை நம்பி அவங்க எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து என்னை இண்டஸ்ட்ரிக்குள்ள வர விட்டது வந்து சரவணன் சரங்கனோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கலர்ஸ் சேனல் தான் ஃபர்ஸ்ட் நான் என்ட்ரி ஆனது ஸோ அவர்த பெரிய தேங்க் பண்ணும் அந்த ஒரு தைரியமான அட்டம்ப்ட் அவர் எடுத்ததுக்கு என்னை நம்பினதுக்கு இல்லை எனக்கு என்னன்னா அந்த டைம்ல நான் ஒரு பெரிய ஒரு ஃபெட்அப்ல இருந்த லைஃப்ல வந்து எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நாட் ஒன்லி பிசிக்கல் ஆக்சிடென்ட் கிடையாது மென்டல் ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்பட்டிருந்தது அந்த டைம்ல எனக்கே ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு அப்போ இந்த ஆப்ஷன் வரும்போது நான் வந்து அதை அவாய்ட் பண்ணுற செகண்ட் ஆப்ஷன் எடுக்கல கண்டிப்பாக போகிறோன்னு முடிவு பண்ணிட்டேன் பட் வந்ததுக்கப்புறம் தெரியும் இது அதை வரையே பெரிய கடலா இருக்கு இங்க அதை விட நோஸ் கார்டு கொடுக்க பல பேர் இருக்காங்கிறது வந்தப்பறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் கேமரா நான் பார்க்கும்போது கேமரா எங்க பாக்கணும்னு தெரியாது எங்க கட்டு என்ன டீடைல் சொல்றேன் எதுவுமே தெரியாது எல்லாரும் சிரிச்சத ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்து நைட் வந்து ஃபீட்ல உட்காந்து அழுதுருக்கேன் அதெல்லாம் நடந்திருக்கேன் அந்த இன்சிடென்ட் எல்லாம் பட் எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட் கூட வந்திருந்தாங்க என்ன கீப் ஆன் அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க உன்னால முடியும் அப்படி எல்லாம் முடியாத விஷயம் எல்லாம் கிடையாது கண்டிப்பா ட்ரை பண்ணு கத்துக்கலாம் ஏன்னா யாருமே வந்து பிறக்கும் போது எல்லாம் கத்துட்டு பிறக்கல தெரிஞ்சுக்கிறது தானே அந்த மாதிரி உனக்கு வரும் ட்ரை பண்ணுன்னு சொல்லி அவங்க மோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்டா இறங்கி எனக்கு நிறைய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணி அப்படியே வந்ததுதான் ஒரு மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப டஃபான விஷயம் சினிமா இண்டஸ்ட்ரியில பொறுத்த மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேரக்டரா இருக்காங்க ஒவ்வொருத்தரோட நல்ல விஷயம் இருக்கு ஈக்குவலா கெட்ட விஷயமும் இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து கோ த்ரூ பண்றது அவங்களை ஹர்ட் பண்ணாம நடந்துக்கணும் பிடிக்காது பண்ணுவாங்க நம்ம முகம் காட்ட முடியாது அதே மாதிரி நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றவங்க ஏதாவது நம்மளுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயம் இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப காமனா இருக்கு அது வந்து ரொம்ப காமனான விஷயம்னு எனக்கு வந்தப்பறம் தெரிஞ்சது ஸ்டார்டிங்ல வந்து நாங்களும் வந்து ஆக்சுவலி பார்ன் இன் பெங்களூர் பட் பாட்டப் இன் கோயம்புத்தூர் தான் கொஞ்சம் ரொம்ப அந்த ஃபேமிலி ஒன்றிட்டா இருந்துட்டு இந்த விஷயம் இந்த ஹர்ட் எல்லாம் நல்லா ஆரம்பத்துல அக்செப்ட் பண்ண முடியல அப்புறம் ஓகே இதுதான் லைஃப் இதுதான் நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணி நம்ம ஓட ஆரம்பிச்சதுதான் ஓகே ஆக்சுவலி இந்த சினிமா ஃபீல்டு இதுக்குள்ள எல்லாம் வரதுக்கு முன்னாடி சஞ்சுங்கிறவங்க யாரு பக்காவா வீட்டுல இருக்க ஒரு ஃபேமிலி உமனா இந்த கோயில் பக்தியா போயிட்டு சுத்திட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்போ ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருந்தோம் இந்த இண்டஸ்ட்ரி அட்மின் பண்ணிட்டு இருந்தோம் ஆரம்பத்துல இருந்து ஸோ நான் வீட்டுல ரொம்ப லேசியா உட்கார பர்சன் கிடையாது சம்திங் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்த ஒரு பர்சன்
டக்குன்னு ஷார்ட் டெம்பரா அழுதுருவேன் நான். பேசிக்கா வந்து ரொம்ப அழுகு. இப்போ வந்து எல்லாம் நினைக்கிறாங்கன்னா ரொம்ப ரூட் டைப்னு நினைக்கிறாங்க என்னோட பேச்சு வே ஆஃப் ஸ்டைல பார்த்துன்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க கொஞ்சம் அதட்டி பேச நான் அழுக ஆரம்பிச்சிருவேன். அது வந்து கூட பழகிற ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ரொம்ப தொட்டது தொண்ணு, ரொம்ப டிப்ரெஷனா, ரொம்ப மைண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்த சில விஷயம். இப்போ அது வந்து அதை நார்மலாக எடுத்துக்கலாம், கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு. உள்ளுக்குள்ள என்டர் ஆகும்போது, அதுவும் ஒரு ஃபீமேலா என்டர் ஆகும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கா? எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட் உங்களை ரொம்ப அழுக வச்சிருக்கு? நெகட்டிவ் கமெண்ட்னா நம்ம சினிமாவில் சொல்கிற ஒரு ஃபஸ்ட்டான ஒரு தப்பான விஷயம், லேடிஸை பற்றி அவங்க கண்டிப்பாக யாராவது அட்ஜஸ்ட் பண்ணி தான் உள்ளே வந்திருப்பாங்க. அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு ஹர்ட் ஆகும். நார்மலாகவே பொண்ணுங்க வந்து கஷ்டப்பட்டு வந்தோன்னு யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் அவன் யாரையோ வந்து ஃப்ரெண்டாக வச்சுருப்பாங்க, யாரோ அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே வந்திருப்பாங்கிறத மக்களோட மென்டாலிட்டியாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய என் காதுபடவே நான் கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு எப்படி கிடச்சதுன்ட்டு கடவுளுக்கு தெரியும், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அந்த பர்சனுக்கு தெரியும், மற்றபடி இதில் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒன் சாங், ஒரு சோல் சாங் இருக்குல்ல, நம்ம எல்லாருமே கேட்டு அதனோட சோலோட கனெக்ட் ஆன பாடல்லாம் உங்களுக்கு என்ன பாட்டு? எனக்கு இந்த மறுவார்த்தை பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த மாதிரி லவ் பண்ற மாதிரி பர்சன் கிடைச்சா எல்லாரும் சூப்பரா இருக்கும். அதை மீன் பண்ணி அந்த எனக்கு ரொம்ப லைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் லவ் பண்ற மாதிரி பர்சன் அப்படின்னு கேக்குறத பார்த்தா உள்ள ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா பொண்ணுகளுக்கும் பிடிக்கும்பா, அந்த மாதிரி ரொம்ப வந்து உயிரை கொடுத்து லவ் பண்றது எல்லாருக்குமே பிடிக்கும். இல்ல இப்ப லவ் பண்றது இந்த ஒரு விஷயத்தானே நான் கேக்குறேன், எப்பயாவது மறக்க முடியாத ஒரு ப்ரொபோசல், இப்படி ஒருத்தங்க நமக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்கன்னு எந்த மாதிரி ப்ரொபோசல் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு? அது நிறைய வந்திருக்கு. சில விஷயம்லாம் வந்து நம்மளால வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணவே முடியாத பர்சனாக இருக்கும். பட் ரொம்ப உயிரை கொடுத்து இல்லை நிறைய விஷயம் பண்ணுவாங்க. நிறைய டிராயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரத்தத்தில் லெட்டர் எழுதுறது, நம்ம இப்போல்லாம் சீட் பண்ணுறாங்க, அப்புறம் உண்மையாக லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. இவ்வளோ இதே டெடிக்கேஷன் இருக்கா, நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே, என்ன யாரோ ஒருத்தர் லைஃப் கொடுக்க முடியும், மாற்றி மாற்றி கொடுக்க முடியாது. ஓகே, ஃபீல். பட் ஆனால் அந்த ரத்தத்தில் லெட்டர் எழுதுற இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு, அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் வச்சுட்டு ஷேர் பண்ணிக்க முடியுமா? அது என்னோட ஸ்கூல் டைம்ல வந்த ஒரு ப்ரொபோசல் தான் அது. அந்த பையன் ரொம்ப உயிரை கொடுத்து லவ் பண்ணான். பின்னாடி அவங்க வீட்டில் இருக்க அவங்க அம்மா அப்பா அம்மா கூட எல்லாரையும் வச்சு பேச வச்சாங்க, மேரேஜ் பண்ணிக்கொண்டு. அவ்வளோ சீரியஸான ஒரு லவ்வாக இருந்தது. ஸோ பட் சில சுச்சுவேஷனால எங்க வீட்டில் அவங்கள அக்செப்ட் பண்ணல, அதனால பண்ண முடியல. பட் இப்போ நினைச்சு பார்க்கலாம் நம்ம மெமரியில் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்காங்க. 96 மாதிரி உங்களுக்கும் அப்போ கண்டிப்பா இருக்கு, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஸ்டோரி இருக்கும், எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். ஓகே, ஒரு லைஃபோட படம், இந்த படம் என்னோட லைஃபோட ரொம்ப ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஒரு படம்? 96 கூட சொல்லலாம், அதுவே அப்படிதான். சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சது வந்து நடக்காது, அவங்க இல்லாதப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் என் லைஃப்ல நடந்த எல்லாமே வெறும் ஃபேண்டசி மாதிரி தாங்க. எல்லாமே வந்து நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் இருக்கு. ஓகே, லைஃப் நிறைய விஷயம் டிராவல் பண்ணி வந்துட்டேன், அதனால நிறைய ட்விஸ்ட். ஒரு ஃபேமிலி ஓரியண்டட் சப்ஜெக்ட்லாம் நிறைய என் ஃபேமிலி என் லைஃப்ல நடந்திருக்கு. ஓகே, நிறைய எதிர்பார்க்காத ஏமாற்றங்கள் நடந்திருக்கு, அப்புறம் நம்பிக்கை துரோகம், அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போ இந்த ஒரு மூவி கூட சொன்ன சர்ப்ரைஸும் வந்து அப்படி வந்தது தான். நம்ம இமேஜின் பண்ணாத ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே வந்து எல்லா மூவிலும் கலந்த ஒரு கலவையா நான் இருக்கேன். நைஸ். அண்ட் நீங்க மறக்கணும்னு நினைச்சு ஆனா எப்பப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு நினைவு வந்துட்டே இருக்குன்னு நீங்க மறக்க முடியாத தவிக்கிற ஒரு நினைவு என்ன? மறக்க முடியாம தவிக்கிறது, இப்ப ரீசன்ட் டேஸ் எங்க அப்பா இல்லாத எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கு. ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து இந்த பொசிஷன்ல எனக்கு ரொம்ப ஒரு மிஸ் பண்றேன். ஏன்னா என் அப்பா வந்து சினி இண்டஸ்ட்ரி கிடையாது, ஆனால் எனக்குள்ள எப்படி இந்த ஆக்டிங் வந்ததுன்னா எங்கள் அப்பா வந்து நிறைய மூவி பார்ப்பாரு, நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் அவர் விரும்புகிற ஃபுல்லும் இங்கிலீஷ் மூவிஸ். ஜேம்ஸ் பாண்ட் 007 படம்லாம் வந்து அவர் விரும்பி பைத்தியமாக பார்ப்பாரு. அதே மாதிரி எல்லா படமும் டான்ஸ் ஆடி காட்டுவார், நடிச்சு காட்டுவார், அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். ஸோ மேபி அந்த ஒரு பிளட் தான் எனக்கு கொஞ்சம் உள்ள கலந்து அந்த மாதிரி சில விஷயம் நான் பண்ணுறேன்னா என்னமோ. ஏன்னா என் ஃபேமிலிக்கும் இந்த ஆக்டிங் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்பாவோட இதுதான். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி வரும்போது ஃபஸ்ட் நான் என்கரேஜ் பண்ண பர்சன் எங்கள் அப்பா தான். ஸோ இப்போ நான் இதுக்கு அடுத்தடுத்து போகிற இடத்துல அவர் தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது நடந்திருக்காம இருந்திருக்கலாம், இனி ஒரு 10 இயர்ஸ் கூட இருந்திருக்கலாம்னு ஒரு மிஸ்ஸிங் இருக்கு. எப்போ உங்க ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டு தான் வந்திருக்கு. ஒன்னு சொல்லுவாங்க, பசங்க கிட்ட சேலரியும் பொண்ணு கிட்ட ஏஜ் கேட்கவே கூடாதுன்னு. அந்த ஒரு விஷயம் மாதிரிதான் உங்க ஃபாலோவர்ஸ் இது மெயினா நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். எல்லாருமே மக்களே 30+ அதுக்கு மேல கேட்காதீங்க, நான் பாவம் இல்ல. பாருங்க, ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஹவு டு யூ மெயின்டைன் யுவர் கிளாம் அவதார்னு. சரி, நாங்க மனசுல நினைச்சதை இன்னொருத்தர் கேட்கிறாரு நினைக்கிறேன். கிளாம் அவதார்ல என்ன நான் மெயின்டைன் பண்ணிக்க, எப்பவுமே ஐ டூ ஒர்க் அவுட்ஸ், ஐ டூ ஹெல்த்தி, ஐ டேக் ஹெல்த்தி ஃபுட்ஸ். அந்த மாதிரி அதே மாதிரி அப்பப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் என் மைண்ட் ஃப்ரெஷ் பண்ணுற நானே எங்க டிராவலிங் கிளம்பி போயிருவேன். நிறைய வந்து நானே எனக்கு வந்து மருந்தா இருப்பேன், நானே வந்து அதா காரணமாவும் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு போது சோ எனக்கு வந்து என் உடம்புதான் வந்து எனக்கு மெயின். எனக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் நான் லைஃப் நம்ம நல்லா டிராவல் பண்ணும், என்ஜாய் பண்ணும், ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்த்தி பாடி வேணும். அதனால கண்டிப்பா எல்லாரும் கொஞ்சம் டெய்லி ஒர்க் அவுட் பண்றது, ஹெல்த்தி ஃபுட் எடுத்தாலே எல்லாருமே அழகா தான் இருப்பாங்க. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஸ்கூல் மெமரி அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸ்கூல் மெமரி. ஸ்கூல் மெமரி எல்லாம் அந்த டைம் நிறைய டைரி மில்க் வந்து எனக்கு நிறைய ப்ரொபோசல் டைரி மில்க் தான் வரும். ஓகே, ஸோ அந்த விஷயம் இப்போ நினச்சி பார்த்தா செம க்யூட்டாக இருக்கு. அப்போ நான் அதை என்ஜாய் பண்ணல, பயத்தால் நிறையா வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நினச்சி பார்க்கும்போது நல்லா இருக்கு, இது நல்லா இருந்தது இல்லை. டைரி மில்க் நிறைய பேர் என் ப்ரொபோஸ் பண்ணுறக்கா கொடுப்பாங்க, அதை வீட்டு கொண்டு போனால் திட்டு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்ருவாங்க. லெட்டரை மட்டும் படித்து பார்த்துட்டு கிழிச்சு போட்டுருவோம். என்னதான் நடந்தாலுமே ஹவ் யூ லுக் ஸோ ஹாப்பி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் தான், நான் லைஃப்ல அதோட நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அதனால எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளமா எனக்கு ஃபேஸ் ஆகல. எனக்கு அதுதான் விஷயம். ஏஜுக்கு அடுத்து எல்லாருமே அதிகபட்சமா கேட்டிருக்கிறது உங்களுக்கு எப்ப மேரேஜ் அப்படிங்கறதா. அதற்கு உங்களுடைய பதில நீங்களே உங்க ஃபாலோவர்ஸ் கூடி சீக்கிரம் சொல்றேன். என்ன, எனக்கு வந்து எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புக்கு மேட்ச் ஆர் பர்சன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட. அந்த மாதிரிதான், இந்த மாதிரி நம்ம எதிரில கூட இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். உங்க ஆதங்க எனக்கு புரியுது, பட் கடவுள் வந்து எப்ப யார் வரணும்னு ஒண்ணு முடிவு பண்ணிருப்பாரு, அதுதான் நடக்கும். நம்ம அதை எதுவும் மாற்ற முடியாது. சில விஷயம் வந்து நம்மள தாண்டி தலையெழுத்துல என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். அதான் நம்புற ஆளு நான். என்னோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் லிஸ்ட். எனக்கு அழகா இருக்கும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப வசதியா இருக்கும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வந்து என்னோட மேவலத்தை புரிஞ்சுட்டு என்ன வந்து புரிஞ்சு சிரிக்க வச்சுட்டு இருக்க ஒரு பர்சனா இருக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த ஒரு ட்ரீம் கன்சிஸ்டன்ட்டா அடிக்கடி வர ட்ரீம்னா எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரீம்ல அப்படி வருமா தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் நிறைய டிராவலிங் பண்ணுவேன் சொல்றேன். எனக்கு வந்து புது புது ஊர்ல போய் நான் நின்று போட்டோ எடுக்கிற மாதிரி தான் எனக்கு டிராவல் ட்ரீம்ல வரும். அந்த மாதிரியான ட்ரீம் தான், அந்த மாதிரி ட்ரீம் தான் எனக்கு அதிகமாகவும். ஓகே, வியர்ட் ட்ரீம் யூ எவர் ஹேட்? வியர்ட் ட்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இந்த ஏன்னா எப்பவுமே தூங்கும் சாமி கும்பிட்டு தான் தூங்குவோம். அந்த அந்த ஒரு எனக்கு ட்ரஸ்ட் எப்பவுமே இருக்கும். பாக்குறதுக்கு பக்தியா தெரிய மாட்டேன், பட் எனக்கு நிறைய உள்ள அந்த கடவுளோட இதெல்லாம் இருக்கு. கடவுள் பிளஸிங்ஸ் எல்லாம் வீட்டு வெளியில போக மாட்டேன், தூங்கும் போது அப்ப ப்ரே பண்ணிட்டு தூங்குவோம். அந்த மாதிரி பர்சன் நானு. ஸோ வியர்ட் கனவெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு மெமரி லேம் வச்சுக்கிற அளவு கூட எதுவுமே இல்லை. அப்பா இருந்தப்ப சில விஷயம் வந்தது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நிறைய இப்போதைக்கு ஒரு ரீசன் கனவு வந்து டிராவலிங்ல புது புது இடத்துல இந்த மலை மேல நிக்கிற மாதிரி, ஐஸ்ல நிக்கிற மாதிரி, அப்படிதான் கனவுலாம் வந்த மாதிரி தான் வரும். இந்த இன்டர்வியூ ரொம்பவே ஃபன்னா இருந்தது, நீங்களும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க் யூ சோ மச் பிரணேஷ். அண்ட் டேக் ஒன் தமிழ் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் மனசை விட்டு நான் வந்து சில விஷயம் ஷேர் பண்ணி நல்லா ஒரு மாதிரி மென்டலி ஃப்ரீயான மாதிரி ஒரு எனக்கு ஒரு பிளசன்ட் ஃபீலாக இருக்கு. தேங்க்யூ.